எவ்ரிவன், வெல்கம் டு மலரும்பூமி. இன்னைக்கு மலரும்பூமியில வீட்டிலேயே செய்யக்கூடிய பஜ்ஜி போண்டா மிக்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, அஞ்சாறு வரமிளகா, நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை கூட்டவோ குறைச்சிக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இது நாலத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. அடுத்ததா இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் கூட ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்க சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு போட்டா நல்லா பஜ்ஜியோ போண்டாவும் நல்லா புஷ்ஷுன்னு சூப்பரா டேஸ்டா இருக்குங்க. இன்றைக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறோம். தேவையான பொருள் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ இதை நம்ம வெங்காயம் அணங்கிருச்சு. அடுத்ததா கலருக்கு வேண்டி கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். உங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா இப்ப வணக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, போண்டாவை நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம போண்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியை மறக்காம நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.